பொது தமிழ்ல ஆறாம் வகுப்பு இயல் 4-5 ல இருக்க 50 இம்பார்டன்ட் क्वेश्चन தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரையும் பாருங்க. Telegram ல இன்னும் நீங்க ஜாயின் பண்ணலாம் ஜாயின் பண்ணிக்கோங்க. Telegram லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஆத்திச்சூடி என்ற நூலை எழுதியவர் ஔவையார். கொன்றைவேந்தன் என்ற நூலை எழுதியவர் ஔவையார். நல்வழி என்ற நூலை எழுதியவர் ஔவையார். மூதுரை என்ற நூலை எழுதியவர் ஔவையார். ஔவையார் எழுதிய நூல்கள் என்னென்னா ஆத்திச்சூடி, கொன்றைவேந்தன், நல்வழி, மூதுரை. இப்போ பார்க்க போகிற கொஸ்டின்ஸில் எவ்வளோ கொஸ்டினுக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சிருக்கோ மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மூதுரையில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை 31 பாடல்கள். மூதுரையில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை எத்தனைனா 31. திரையிசை பாடல்களில் உழைப்பாளிகளின் உயர்வை போற்றியவர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். திரையிசை பாடல்களில் உழைப்பாளிகளின் உயர்வை போற்றியவர் யார்னா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். மக்கள் கவிஞர் என்று அழைக்கப்படுபவர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். காமராசர் நாடு முழுவதும் எத்தனை பள்ளிகளை திறக்க முடிவு செய்தார்? 50,000 பள்ளிகள். காமராசர் நாடு முழுவதும் எத்தனை பள்ளிகளை திறக்க முடிவு செய்தார்னா 50,000 பள்ளிகள். காமராசர் முதலமைச்சராக பொறுப்பேற்ற போது எத்தனை தொடக்க பள்ளிகள் மூடப்பட்டிருந்தன? 6,000 பள்ளிகள். மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தவர் காமராசர். பள்ளி சீரமைப்பு மாநாடுகள் நடத்தியவர் காமராசர். நடுவண் அரசு எந்த ஆண்டு காமராசருக்கு பாரத ரத்னா விருது வழங்கி சிறப்பித்தது? 1976. நடுவண் அரசு எந்த ஆண்டு காமராசருக்கு பாரத ரத்னா விருது வழங்கி சிறப்பித்ததுனா 1976. கன்னியாகுமரியில் காமராசருக்கு எந்த ஆண்டு மணிமண்டபம் அமைக்கப்பட்டது? 2000. ஆசியாவிலேயே இரண்டாவது பெரிய நூலகம் எங்கு உள்ளது? தமிழ்நாடு. ஆசியாவிலேயே இரண்டாவது பெரிய நூலகம் எங்கு உள்ளதுன்னா தமிழ்நாடு. ஆசியாவிலேயே இரண்டாவது பெரிய நூலகம் எது? அண்ணா நூற்றாண்டு நூலகம். நடமாடும் நூலகம் என்னும் திட்டத்தை தொடங்கிய மாநிலம்? தமிழ்நாடு. நடமாடும் நூலகம் என்னும் திட்டத்தை தொடங்கிய மாநிலம் எதுனா தமிழ்நாடு. சிறந்த நூலகர்களுக்கு எந்த விருது வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது? ரா அரங்கநாதன் விருது. மெல்லினத்திற்கான இணை எழுத்து இடம்பெறாத சொல்லி எதுன்னு கேட்டிருக்காங்க. கல்வி. மெல்லினத்திற்கான இணை எழுத்து இடம்பெறாத சொல் எதுன்னு கேட்டிருக்காங்க. கல்வி. இதில் தவறான சொல் எதுன்னு கேட்டிருக்காங்க. இல்லை தவறானது எதுனா வென்றான். ஆற்றவும் கற்றார் அறிவுடையார் அஃதுடையார் நாற்று செய்யும் இல்லாத நாடிலே அந்நாடு என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் பழமொழி 400. ஆற்றவும் கற்றார் அறிவுடையார் அஃதுடையார் நாற்று செய்யும் இல்லாத நாடிலே அந்நாடு என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் எதுனா பழமொழி 400. காமராசர் பிறந்த நாள். கல்வி வளர்ச்சி நாள் ஜூலை 15. காமராசர் பிறந்த நாள் எப்பனா கல்வி வளர்ச்சி நாள் ஜூலை 15. டாக்டர் எஸ் ராதாகிருஷ்ணன் பிறந்த நாள். ஆசிரியர் தினம் செப்டம்பர் 5. டாக்டர் எஸ் ராதாகிருஷ்ணன் பிறந்த நாள் எப்பனா ஆசிரியர் தினம் செப்டம்பர் 5. அப்துல் கலாம் பிறந்த நாள். மாணவர் தினம் அக்டோபர் 15. அப்துல் கலாம் பிறந்த நாள் எப்பனா மாணவர் தினம் அக்டோபர் 15. விவேகானந்தர் பிறந்த நாள். தேசிய இளைஞர் தினம் ஜனவரி 12.
விவேகானந்தர் பிறந்தநாள் எப்போனா தேசிய இளைஞர் தினம் ஜனவரி 12, ஜவஹர்லால் நேரு பிறந்தநாள் குழந்தைகள் தினம் நவம்பர் 14, ஆசார கோவை என்ற நூலை இயற்றியவர் பெருவாயின் முள்ளியார். ஆசார கோவை என்ற நூலை இயற்றியவர் யார்னா பெருவாயின் முள்ளியார். பெருவாயின் முள்ளியார் பிறந்த ஊர் கயத்தூர். நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்பு காணப்படும் நூல் ஆசாரக்கோவை. ஆசாரக்கோவை எத்தனை வெண்பாக்களை கொண்டது? 100 வெண்பாக்களை கொண்டது. ஆசாரக்கோவை எத்தனை வெண்பாக்களை கொண்டதுனா 100 வெண்பாக்களை கொண்டது. தாள் என்பதன் பொருள் நாக்கு. தாள் என்பதன் பொருள் என்னன்னா நாக்கு. பழையன கழித்தலும் புதியன புகுதலும் என்ற பாடல் இடம்பெற்றுள்ள நூல் நன்னூல். திருவள்ளுவர் ஆண்டு எப்பொழுது தொடங்கப்பட்டது? தை முதல் நாள். திருவள்ளுவர் ஆண்டு எப்பொழுது தொடங்கப்பட்டதுன்னா தை முதல் நாள். திருவள்ளுவர் தினம் எப்பொழுது கொண்டாடப்படுகிறது? தை இரண்டாம் நாள். திருவள்ளுவர் ஆண்டுன்னு கேட்டாங்கன்னா தை முதல் நாள், திருவள்ளுவர் தினம்னு கேட்டாங்கன்னா தை இரண்டாம் நாள். திருவள்ளுவர் பிறந்த ஆண்டு கிமு 31. திருவள்ளுவர் பிறந்த ஆண்டு எப்போன்னா கிமு 31. அறுவடை திருநாள் ஆந்திரம், கர்நாடகம், மராட்டியம், உத்தரப்பிரதேசம் ஆகிய மாநிலங்களில் எந்த பெயரில் கொண்டாடப்படுகிறது? மகர சங்கராந்தி. அறுவடை திருநாள் ஆந்திரம், கர்நாடகம், மராட்டியம், உத்தரப்பிரதேசம் ஆகிய மாநிலங்களில் எந்த பெயரில் கொண்டாடப்படுகிறதுனா மகர சங்கராந்தி என்று. பொங்கல் விழா லோரி என்ற பெயரில் எந்த மாநிலத்தில் கொண்டாடப்படுகிறது? பஞ்சாப் மாநிலம். பொங்கல் விழா லோரி என்ற பெயரில் எந்த மாநிலத்தில் கொண்டாடப்படுகிறதுனா பஞ்சாப் மாநிலம். பொங்கல் விழா உத்தராயண் என்ற பெயரில் எந்த மாநிலத்தில் கொண்டாடப்படுகிறது? குஜராத், ராஜஸ்தான் மாநிலத்தில். பொங்கல் விழா உத்தராயண் என்ற பெயரில் எந்த மாநிலத்தில் கொண்டாடப்படுகிறதுனா குஜராத், ராஜஸ்தான். மகர சங்கராந்தி என்ற பெயரில் எங்கெல்லாம் கொண்டாடப்படுதுன்னா ஆந்திரம், கர்நாடகம், மராட்டியம், உத்தரப்பிரதேசம். லோரி என்ற பெயரில் எந்த மாநிலத்தில் கொண்டாடப்படுதுன்னா பஞ்சாப் மாநிலத்தில். உத்தராயன் என்ற பெயரில் எந்த மாநிலத்தில் கொண்டாடப்படுதுன்னா குஜராத், ராஜஸ்தானில். அடுத்தது கூற்று கொடுத்துருக்காங்க. கூற்று 1, சந்திரனுக்கு நன்றி கூறும் விழா பொங்கல் விழா. கூற்று 1 வந்து தவறு, சூரியனுக்குன்னு வரணும். கூற்று 2, உழவர்கள் ஆடி மாதத்தில் விதை விதைத்து தை மாதத்தில் அறுவடை செய்வர். கூற்று 2 வந்து சரி, கூற்று 1 வந்து தவறு, கூற்று 2 வந்து சரி. ஆன்சர் வந்து டி, கூற்று 1 தவறு, கூற்று 2 வந்து சரி. அடுத்தது கூற்று கொடுத்துருக்காங்க. கூற்று 1, திருவள்ளுவர் தினம் தை முதல் நாளில் கொண்டாடப்படுகிறது. கூற்று 1 வந்து தவறு, திருவள்ளுவர் தினம் வந்து தை இரண்டாம் நாள் வரும். கூற்று 2, திருவள்ளுவர் ஆண்டு தை இரண்டாம் நாளில் தொடங்குகிறது. கூற்று 2 தவறு, திருவள்ளுவர் ஆண்டு வந்து தை முதல் நாள் வரும். திருவள்ளுவர் ஆண்டுன்னு கேட்டாங்கன்னா தை முதல் நாள், தினம்னு கேட்டாங்கன்னா தை இரண்டாம் நாள் வரும். இல்லை ரெண்டுமே மாற்றி கொடுத்துருக்காங்க. ஆன்சர் வந்து பி, கூற்று 1 மற்றும் கூற்று 2 வந்து தவறு. முதலாம் நரசிம்மவர்மன் எந்த நூற்றாண்டை சேர்ந்தவர்? 7 நூற்றாண்டை சேர்ந்தவர். நரசிம்மவர்மனின் தந்தை முதலாம் மகேந்திரவர்மன். நரசிம்மவர்மனின் தந்தை பெயர் என்னன்னா முதலாம் மகேந்திரவர்மன். மாமல்லபுர சிற்பங்கள் எத்தனை தலைமுறைகளில் உருவாக்கப்பட்டது? 4 தலைமுறைகளில். சிற்பக்கலையின் உச்சம் அர்ச்சுனன் தபசு. சிற்பக்கலையின் உச்சம் எதுனா அர்ச்சுனன் தபசு. அர்ச்சுனன் தபசின் வேறு பெயர் பகிரதன் தவம். தமிழகத்தின் மிகப்பெரிய சிற்பக்கலைக்கூடம் மாமல்லபுரம்.
தமிழகத்தின் மிகப்பெரிய சிற்ப கலைக்கூடம் எதுனா மாமல்லபுரம். மயங்கொலி எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை? 8. வானம் என்ற சொல்லின் பொருள்? வெடி. இல்லை, 3 சொல்லி நான் கொடுத்துருக்காங்க. இதே 2 சொல்லி நான் வந்துருந்துச்சுன்னா ஆகாயம் வரும். வானம் என்ற சொல்லின் பொருள் வந்து வெடி. பனி என்ற சொல்லின் பொருள் வேலை. பனி என்ற சொல்லின் பொருள் வந்து வேலை. இல்லை, 3 சொல்லி நான் கொடுத்துருக்காங்க. 2 சொல்லி நான் வந்துச்சுன்னா குளிர்ச்சி வரும். கூரை என்பதன் பொருள் வீட்டின் கூரை. கூரை என்பதன் பொருள் வந்து வீட்டின் கூரை. சிரம் என்பதன் பொருள் தலை. சிரம் என்பதன் பொருள் வந்து தலை. இன்னும் சில பேர்கிட்ட படிக்க மெட்டீரியல்ஸ் இல்லாமல் இருக்கீங்க. நம்மகிட்ட தமிழ் சயின்ஸ் அண்ட் சோசியல் மெட்டீரியல்ஸ் இருக்குது. தேவைப்பட்டால் மட்டும் டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது. உங்கள் நேம் சொல்லி எந்த மெட்டீரியல்ஸ் வேணுமோ டெக்ஸ்ட் பண்ணுங்கள், டீட்டெயில்ஸ் சொல்கிறோம்.